ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. நாம் சனாதன தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அது ஒவ்வொரு வாரமும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. இடையிலே ஒரு ரெண்டு வாரம் பிரேக் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் என்றால், சூரியமங்கலத்தோட கேமராமேன் எடிட்டிங் மேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூபியில் அயோத்தியாவில் ஸ்ரீராம பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. அப்போ என்னாச்சு, இங்கே அந்த ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பிரேக் வந்துருச்சு. அதனால தான் அது நீங்கள் நினைக்கும் இல்லையா எதனால அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால தான் ஃபஸ்ட்லேயே அது சொன்னோம். இனி நம்ம மேட்டருக்கு வரலாம். சனாதன தர்மம் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மனிதனுடைய கடமை. மனிதனுடைய கடமை என்ன என்றால், அது பஞ்சமகா யஜ்ஞம் செய்ய வேண்டும் என்பது தான். பஞ்சமகா யஜ்ஞம் என்ன என்று கேட்டால், பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இதுதான் பஞ்சமகா யஜ்ஞங்கள். இந்த பஞ்சமகா யஜ்ஞம் எதுக்காக பண்ணுறது என்றால், பூமியில் மனுஷனுக்கு சர்வவிதமாக உள்ள சுகபோகங்களும் வாழ்க்கைக்கு அப்புறம், அதாவது மரணத்துக்கு அப்புறம் மனுஷனு சொர்க்கவாசமும் உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் பஞ்சமகா யஜ்ஞம் செய்யப்படுகிறது. இது யார் சொன்னார் என்றால், மனுஷனை சிருஷ்டித்த தெய்வம் பிரம்மதேவன் தான் இது சொன்னது. இது வந்து நிறைய கிரந்தங்களில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது. பகவத்கீதை 3ஆம் அத்தியாயத்தில் 11, 10 இந்த மாதிரியுள்ள ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் தான் சொல்கிறது. இப்போ பகவத்கீதையில் பகவானே சொல்லியிருக்கிறது, பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் அப்யுதய நிஸ்ரேயசங்கள் தரப்பட்டதாகும். பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம், அனுஷ்டிக்கிறது என்றால் செய்கிறது என்ற அர்த்தம். பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் செய்யப்பட்டவனுக்கு அப்யுதய நிஸ்ரேயசங்கள் தரப்பட்டதாகும். அப்யுதய நிஸ்ரேயசங்கள் என்று சொன்னால், அப்யுதய நிஸ்ரேயசங்கள் அப்படி சொன்னால், அது சம்ஸ்கிருத வேர்டு. அப்படி சொன்னால் மனுஷனு இக பர சௌக்கியம், இகத்தில் வேண்டது அனைத்தும், ஆத்மாவுக்கு மோட்சம் என்ற அர்த்தம். அப்போ இகத்தில் வேண்டது அனைத்தும் என்று ஒற்றை வாக்கில் சொல்லியிருந்தால் கூட, தனித்தனியாகவே அந்த விஷயம் பிரம்ம புராணத்திலே எல்லாம் சொல்லியிருக்கிறது உண்டு. அதாவது மனுஷனுக்கு இந்த யஜ்ஞம் செய்யும் பொழுது பஞ்சமகா யஜ்ஞம், அதிலே ரொம்ப முக்கியமானது வந்து தேவ யஜ்ஞம்தான். தேவ யஜ்ஞம் செய்யும் பொழுது மனுஷனுக்கு வந்து என்ன என்ன விஷயங்கள் நடக்கும், என்ன என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறது உண்டு. அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹிந்து மதத்துக்கு சனாதன தர்மம் என்று சொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம், அதாவது இப்போ சாதாரண ஜனங்கள் அல்ல, சனாதன தர்மம், சனாதன தர்மம் ஹிந்து மதம் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், சனாதன தர்மம் மனுஷனுடைய கடமை, அது ஹிந்துக்களுடைய கடமை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பிரம்மதேவன் ஹிந்துக்களை சிருஷ்டிக்கவில்லை, பிரம்மதேவன் சிருஷ்டித்தது மனுஷனே தான். அப்போது சனாதன தர்மம், அதாவது பஞ்சமகா யஜ்ஞம் என்று அதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் என்று சொல்லப்பட்டது மனுஷனுடைய கடமை தான். அது எது? இப்போ சனாதன தர்மம் என்றால் மனுஷனுடைய கடமை, அது எது? பஞ்ச யஜ்ஞம் செய்ய வேண்டும். பஞ்ச யஜ்ஞம் செய்யும் பொழுது பல பேர் என்ன, அது என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, தேவ யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க. அப்போ பார்த்தவங்க சொன்னாங்க, அது ஹிந்துத்வம். இப்போ பஞ்சமகா யஜ்ஞத்துக்கு ஹிந்துத்வம் அப்படின்னு பேர் வந்தது. ஹிந்துத்வம் அப்புறம் ஹிந்து மதம் என்று அழைக்க ஆரம்பித்தாச்சு. அப்படித்தான்
ஹிந்து மதத்துக்கு சனாதன தர்மம் என்று பெயர் வந்தது. அதாவது ஹிந்து மதம் என்றால் ஹிந்துத்வத்திலே இருந்து உருவானது. ஹிந்துத்வம் என்றால் பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம், பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானம் என்றால் சனாதன தர்மம். அப்போ சனாதன தர்மம் ஹிந்து மதம். அப்படித்தான் ஹிந்து மதத்துக்கு சனாதன தர்மம் என்ற பேர் சொல்லுவதற்கு காரணம். இப்போ சனாதன தர்மத்தில், அதாவது பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்டது வந்து தேவ யஜ்ஞம்தான். தேவ யஜ்ஞம் செய்யும் பொழுது தேவன்மார்களுடைய சம்பூர்ணமாக உள்ள அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். நமக்கு பூமியில் வாழப்பட்ட மனுஷனுக்கு வேண்டது அனைத்தும் தரப்பட்டது தேவன்மார்கள் தான். அந்த தேவன்மார்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதாவது பூமி என்று சொல்லப்பட்டது தெய்வத்தினுடைய, தேவன்மார் வேறு தெய்வங்கள் வேறு, தெய்வத்தினுடைய ஒரு என்ன சொல்லலாம், தெய்வத்தினுடைய எஸ்டேட், தோட்டம். இது தெய்வத்துக்கு சொந்தமானது. ஆனால் இங்கே வேலைக்காரை வைக்கிறதும் கிருஷி செய்கிறதும் பயிர் செய்கிறதும் எல்லாம் தேவன்மார்களுடைய வேலை. தோட்டம் வந்து தெய்வங்களுக்கு சொந்தமானது. ஆனால் இங்கே வேலைக்காரை வைக்கிறதும் அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறதும், அதே மாதிரி இங்கே பயிர் செய்கிறதும் எல்லாம் கிருஷி செய்கிறதும் எல்லாம் தேவன்மார்களுடைய வேலை. தேவன்மார்களைத்தான் பகவான் ஈஸ்வரன் தெய்வம் இது ஒப்படைச்சிருக்காங்க. தேவன்மார் இங்கே வேலை செய்யறதுக்கு, தேவன்மார் எதுக்கு இங்கே வேலை செய்கிறதா தெரியுமோ, மனுஷனுக்கு வேண்ட சகல சுகபோகங்களும் உருவாக்கக்கூடிய அன்னம் உள்பட உள்ளது அனைத்தும் உண்டாக்குறதுக்காகத்தான் தேவன்மார் இங்கே வேலை செய்கிறாங்க. இதற்கு வந்து தேவன்மார்களுக்கு சம்பளம் கிடையாது. அவருக்கு அவரோட ஊதியம் என்று சொல்லப்பட்டது சாப்பாடு மட்டும்தான். கேஷ் கொடுக்கறதில்லை, அவருக்கு கூலி கொடுக்கறதில்லை, சம்பளம் கொடுக்கறதில்லை. அவரோட சம்பளம் என்று சொல்லப்பட்டது சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடு என்று சொல்லப்பட்டது தேவ யஜ்ஞம். அதாவது அக்னிஹோத்திர யாகத்தில் 94 ரிக்வேத மந்திரங்களை கொண்டு நெய் ஹோமம் செய்ய வேண்டும். இதுதான் அக்னிஹோத்திர யாகம். ரிக்வேதத்திலே உள்ள 94 சூக்தங்கள், சூக்தம் அப்படின்னால் மந்திரங்கள், 94 சூக்தங்கள், அதில் பெரிய மந்திரமும் இருக்குது சின்ன மந்திரமும் இருக்குது. இந்த மந்திரங்களை கொண்டு நெய் ஹோமிக்க வேண்டும், ஆஜ்யம் ஹோமிக்க வேண்டும். இந்த ஆஜ்யம், அதாவது அக்னி குண்டத்தில் ஹோம அக்னியில் ஹோமிக்கப்பட்ட அந்த நெய் தான் தேவன்மாருடைய ஆகாரம். அதுதான் தேவ யஜ்ஞம். அதாவது தேவன்மார்க்கு அன்னம் கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட அந்த யஜ்ஞம், அந்த தேவ யஜ்ஞம். அந்த தேவ யஜ்ஞம் செய்யும் பொழுது அதிலே நாம் அர்ப்பிக்கப்பட்ட அன்னம் தான் தேவன்மாருடைய ஆகாரம். அப்படி செய்யும் பொழுது தேவன்மார் என்னாகும், சந்தோஷப்பட்டு பூமியில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உண்டாகிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டுமோ அதெல்லாம் செய்யும். இது பிரம்மதேவன் தேவன்மார்களுக்கு கொடுத்த கட்டளை தான். மனுஷன்கிட்ட என்ன சொல்லியிருக்கென்றால், நீ பஞ்சயஜ்ஞம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த பஞ்சயஜ்ஞத்தில் முக்கியமாக இருக்கப்பட்ட தேவயஜ்ஞம் செய்யும் பொழுது பூமியில் உனக்கு வேண்டியதெல்லாம் தேவன்மார் உருவாக்கி தரும். அன்னமில்லாமல் பூமியில் வாழ முடியாது, உயிர் வாழவே முடியாது. அந்த அன்னம் உண்டாக வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும். பகவத்கீதையில் ரொம்ப விசேஷமாக இது சொல்லியிருக்கிறது. அப்போ பூமியில் மழை பெய்ய வேண்டும். மழை பெய்ய வேண்டுமென்றால் தேவன்மாருடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் செய்ய வேண்டும், அது தேவன்மாருடைய வேலைதான். இப்படி பூமி சுபிட்சமாக இருக்க வேண்டுமானால், வளமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் தேவன்மார்களுடைய அனுகிரகம் இருந்து தான் ஆக வேண்டும். அது செய்யாமல் நாம் நேரே பகவானே ப்ரே பண்ணியாச்சுன்னால் நாம் நினைக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யங்கள் நமக்கு, பலங்கள் நமக்கு வராது. ஏனென்றால் அந்த தெய்வம் சொன்னது தான் இந்த மார்க்கங்கள், இந்த வழிகள் எல்லாம் அந்த தெய்வமே சொன்னது தான். இப்போ நமக்கு வேண்டியது எல்லாம் அனைத்தும் ஏற்கனவே சொன்னேன், அப்யுதய நித்ரேயசங்கள்
இனி அந்த அபியுதய நிஸ்ரேயசங்கள் என்று சொல்லப்பட்டது துவாதச அனுக்கிரகங்கள். துவாதசம் என்று சொன்னால், துவாதசம் அப்படின்னால் ரெண்டு பத்து, ரெண்டு பத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னால் பத்து பிளஸ் பத்து, அதாவது இருபது. இந்த இருபது அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். எது பண்ணினால், பஞ்சமகா யஜ்ஞங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட தேவ யஜ்ஞம் செய்தால் நமக்கு துவாதச அனுகிரகங்கள் உண்டாகும். துவாதச அனுகிரகங்கள் நமக்கு உண்டாக வேண்டுமானால் தேவ யஜ்ஞம் செய்ய வேண்டும். தேவ யஜ்ஞம் மாசத்தில் ஒரு வட்டம் அப்படியே கிடையாது. பிதுரு யஜ்ஞம் மாசத்தில் ஒரு வாட்டி செய்தால் போதும், அமாவாசை அன்னைக்கு செய்தால் போதும். ஆனால் தேவ யஜ்ஞம் நித்தியமும் செய்ய வேண்டியது தான். அதாவது அக்னிஹோத்திர யாகம், அதுதான் தேவ யஜ்ஞம். அது தினமும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம தினமும் சாப்பிட்றோம் இல்லையோ, நம்ம மூணு வாட்டி சாப்பிட்றோம், காலையில் மத்தியானம் நைட்டில் மூணு வாட்டி சாப்பிட்றோம். சிலவங்க நாலு வாட்டி சாப்பிடப்பட்ட ஆளுகள் கூட இருக்கு, அதுக்கும் அதிகமாக சாப்பிடப்பட்ட ஆளுகள் கூட இருக்காங்க. ஆனால் சராசரி ஒரு மனுஷன் மூணு வாட்டி சாப்பிட்றோம். ஆனால் தேவன்மார்க்கு ஒரு வாட்டி காலையிலே மட்டும் நம்ம அன்னம் ஊட்டினால் போதும். அதுதான் தேவ யஜ்ஞம். அதாவது நாம் ஹோமகுண்டத்தில் அர்ப்பிக்கப்பட்ட அந்த நெய், அது கொண்டு தேவன்மார் சந்துஷ்டராகிறது, திருப்தி ஆகிறது. அப்போ அந்த தேவ யஜ்ஞம் நமக்கு துவாதசானுகிரகங்கள் தரும் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா, நமக்கு பார்ப்போமே. அதாவது அபியுதய நிஸ்ரேயசங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த துவாதசானுகிரகங்கள் எது எல்லாம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பஞ்சமகா யஜ்ஞானுஷ்டானத்தில் மிகவும் முக்கியமானது தேவ யஜ்ஞம். அந்த தேவ யஜ்ஞம் என்று சொல்லப்பட்டது அக்னிஹோத்திர யாகம். புராணங்களிலே என்ன சொல்லியிருக்குது என்றால், அக்னிஹோத்திர யாகம் துவாதசானுகிரகதாயகம் அக்னிஹோத்திரம், துவாதசானுகிரகதாயகம் அக்னிஹோத்திரம். புராண கிரந்தங்கள் எல்லாம் படித்து பாருங்கோ, அதில் எழுதியிருக்கிறது. முக்கியமாக பிரம்ம புராணம் எல்லாம் படித்து பாருங்கோ, அதில் துவாதசானுகிரகதாயகம் அக்னிஹோத்திரம் அப்படி எழுதியிருக்கிறது. அப்போ அது என்ன, அந்த துவாதசானுகிரகம் அப்படின்னா இருபது அனுகிரகங்கள், இருபது வரங்கள் நமக்கு அந்த யாகம் செய்யும் பொழுது மனுஷனுக்கு கிடைக்கிறது உண்டு. அது என்னன்னு நமக்கு பார்க்கலாம். ஒன்று ஆயுஷ், அது வேணுமோ வேண்டாமோ, ஆயுஷ் மனுஷனுக்கு கண்டிப்பாக ஆயுஷ் வேணும். அப்புறம் ஆரோக்கியம், தனம், பாக்யம், அழகு, ஆனந்தம், நித்திய யௌவனம், சத்ரு நாசம், ராஜயோகமும் தெய்வ அனுகிரகமும் உள்ள பின்தலைமுறை, பாபசாந்தி, புண்ணிய சித்தி, தேவ பிரீதி, தெய்வ அனுகிரகம், லோகசாந்தி, வளமுள்ள வையகம், சர்வபூத ஐக்கியம், த்ரிகால ஞானம், சாந்த மிருத்யு, சொர்க்கவாசம், சுப யோனி புனர்ஜன்மம். இதுதான் அந்த இருபது வரங்கள். புரிஞ்சிருக்கிறதோ? அப்போது ஒன்று ஆயுஷ். ஒரு கலியுகத்தில் ஒரு மனுஷனுடைய ஆயுஷ் என்று சொல்லப்பட்டது 120 வருஷம்தான், 120 வயசு. அப்போதும் சொல்லுவாங்க, அப்படி இல்லையே ஜாதகப்படி சில வர 40 வயசுலே 50 வயசுலேயே 60 வயசுலேயே எல்லாம் இறந்து போகிறாங்களே, அப்போ அப்படி 120 வயசு அப்படி இல்லையா? அது கண்டங்கள் தான். அந்த கண்டத்தில் இருந்து தப்பிச்சு வர நம்மளால் முடியும். ஆனால் அதுக்கு அதாவது காலங்களில் ஜாதகம் பார்த்து அதுக்கு சரியான உள்ள பரிகாரம் பண்ணினால்தான், இல்லை என்றால் தப்பிச்சு வர முடியாது. இப்போ நான் பாருங்கோ, நான் என்னுடைய விஷயம் சொல்கிறேன், ஒன்று கேட்டுக்கோங்க. நான் இரட்டை குழந்தைகளில் ஒரு ஆள் தான். நான் ரெண்டு பேரும் ஒரே டைமே தான் பிறந்தது, ஒரு மினிட்டோட வித்தியாசம் தான் இருக்கிறது, ஒன்றரை மினிட் வித்தியாசம். ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆள் வந்து
21 வயசில் இறந்து போச்சு. 21வது வயசில் ஒரு ஆள் இறந்து போச்சு. எனக்கு இப்போ 65 வயசு ஆயிடுச்சு, நான் இறக்கவில்லையே. அப்போ ஒரே ஜாதகம் தானே? அப்போ ஜாதகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆயுர்தோஷப்படி இறந்து போகணும்னா நானும் இருக்கக்கூடாது இல்லையா? நானும் அப்போ இறந்து போயிருக்கணும் இல்லையா? நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேன். அப்போது அப்போ ஒரு கண்டம் இருந்தது, அந்த கண்டம் அவரே பாதிச்சிருக்கிறது, அவருக்கு மிருத்யு வந்தாச்சு, அதிலிருந்து தப்பிச்சு வர முடியாமல் இருந்தது. இப்போ நம்ம ஜாதகப்படி 120 வயசு வரை எல்லா மனுஷனுக்கும் ஆயுசு இருக்குது. ஆனால் சில தோஷங்களால், அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு முன்னாடி ஒரு எபிசோடில் நீங்கள் ஒரு இதில் பார்த்துருக்கிறது தான், அது ஒரு விளக்கில் திரி போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வச்சுருக்கோம். விளக்கு நல்லா எரிஞ்சுட்டே இருக்கு. ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கிறது, காற்று வரலை, எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய எண்ணெய் இருக்கிறது, விளக்கு நல்லா எரிஞ்சுட்டே இருக்கிறது. அப்போ அந்த விளக்கு எப்போ அணையும், எப்போ ஆஃப் ஆகும்? எண்ணெய் தீரும்போது விளக்கு அணைஞ்சு போகும் இல்லையா? ஆனால் அந்த விளக்குக்கு திடீர்னு ஒரு காற்று வந்துருச்சுன்னா, ஒரு ஃபேன் போட்டாச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சு போகும். ஒரு பூச்சி ஏதாவது வந்து அந்த தீபத்தில் விழுந்தாச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சு போகும். அப்போ எண்ணெய் அங்கே இருக்கத்தான் செய்யுது, திரி இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அணைஞ்சு போகிறது. இதே மாதிரி நம்மளோட அந்த ஆயுசு என்று சொல்லப்பட்டது கண்டங்களால் சில நேரங்களில் பாதிப்புண்டாகும். கண்டங்களால் பாதிப்புண்டாகும் போது நமக்கு மிருத்யு உண்டாகும். அதுக்கு தான் ஜோதிஷம் பார்க்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, ஒரு தசாசந்தி இருக்குது அப்படி சிலவர் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்தபடி உள்ள பரிகாரம் பண்ணினால் அந்த ஆயுர்தோஷம் மாறி போய்விடும். அப்போ இங்கே ஆயுள் என்று சொல்லப்பட்டது 120 வயசு வரை பூமியில் வாழப்பட்டவனுக்கு இருக்குது. அப்போ நம்ம அந்த தேவயக்கம் செய்யும் பொழுது ஜாதகத்தில் தீர்க்காயுசு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். தோஷங்கள் இருந்தால் மாறிப்போகும், கண்டங்கள் இருந்தால் மாறிப்போகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆரோக்கியம். சாதாரணமாக எல்லாரும் இந்த ஆத்மீயம் சொல்லப்பட்ட எல்லாரும் ஆத்மீயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஆத்மாவை பற்றி சொல்கிறாங்க. ஆத்மீயம் பேசப்பட்டவங்க எல்லாம் ஆத்மாவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவு வசிக்கப்பட்ட உடம்பை பற்றி திங்க் பண்ண வேணுமோ வேண்டாமோ இல்லையா? உடம்பு இல்லைன்னா என்ன ஆத்மாவு? உடம்பில் வசிக்கப்பட்ட உயிர் அதுதான் ஆத்மாவு. அடுத்தது நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து வாங்கோ. தொடர்ந்து இந்த விஷயம் இப்போ நம்ம பேசி வந்தது கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஜெகத் மாதா மகாதேவி நன்றகத்தால் உங்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.